வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் தமிழ் பை பீட்டர் சியாம். யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லோரையும் நான் மறுபடியும் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம பைத்தானில் ஐட்ரேஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஐட்ரேஷன்ஸில் ஆல்ரெடி ஃபார் லூப், வைல் லூப் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த ஐட்ரேஷனுக்கு உள்ள, அதாவது இந்த லூப்பிங்க்கு உள்ள நம்ம இன்னும் சில ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் பிரேக், செகண்ட் ஒன் கண்டினியூ, தேர்ட் ஒன் பாஸ். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மூணையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா பிரேக். பிரேக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லூப் வந்து கண்டினியூவாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனுக்கு அப்புறம் அந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து அந்த கண்டிஷன் வரும்போது நம்ம வந்து பிரேக் கொடுத்து அந்த லூப்பை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த லூப்லேருந்து வெளியே வந்துடலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் பிரேக். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ ஒரு லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லூப்பை 1 to 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அதில் இப்போ 5 திடீர்னு நம்ம யோசிக்கிறோம், 5ங்கிற நம்பர் வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து ப்ரிண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அந்த லூப்பை வந்து அந்த லூப்லேருந்து நம்ம வெளியே வரணும். அப்படியே அப்போ என்ன பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். இப்போ ஃபார், நான் லூப் எழுதுகிறேன், ஐ இன் ரேஞ்ச் 10 வரைக்கும் லூப் எழுதியிருக்கேன். இந்த லூப்புக்குள்ளாடி நான் ஜஸ்ட்டு ஐயோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ண மட்டும் போகிறேன். அப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், இஃப் ஐயோட வேல்யூ இப்போது 8 இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிடுறேன், அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் பிரேக்ங்கிற கீவர்ட், பிரேக்னால் அந்த லூப்லேருந்து வெளியே வந்துடும். இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுறேன். 8 இல்லைனா நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். 8 எப்போ வருதோ அப்போ வந்து நான் வெளியே வந்துடுறேன். இந்த லூப் பொதுவாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், முதல்ல ஐயோட வேல்யூ 0 வரும், அடுத்து 1 வரும், அடுத்து 2 அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது 9 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும், நம்ம 10 கொடுத்துருக்கனால. ஸோ 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும், அப்போ 9 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகணும் இந்த லூப்பு. ஸோ இப்போது ஜென்ரலாக இந்த பிரேக் கொடுக்காமல் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி மட்டும் ப்ரிண்ட் ஆகி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள், ஐயோட வேல்யூ 0 to 9 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுது. இப்போ நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா என்ன ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போது நம்ம வந்து ஒரு கண்டிஷன் எழுதுகிறோம், எப்போ பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக எழுதணும். அதில் நான் ஐயோட வேல்யூ இப்போ 8 ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ ஐயோட வேல்யூ 5 வரும்போது இந்த லூப் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ இதுக்குள்ளாடி பிரேக். ஸோ இந்த பிரேக் பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே இருக்குது, நான் ஸ்பேஸ் விட்டுருக்கு உங்களுக்கு தெரியுது. ஆனால் பிரிண்ட் வந்து இஃப்புக்கு உள்ளே இல்லை, பிரிண்ட் இஃப்புக்கு வெளியே இருக்குது. ஏன்னா வந்து பிரிண்ட் வந்து நான் உள்ளே ஸ்பேஸ் விட்டு எழுதுனா இஃப்புக்கு உள்ளே இருக்குன்னு அர்த்தம், இஃப் பிளாக்குக்குள்ளே. இப்போ இஃப் பிளாக்கு உள்ளே நான் எழுதலை, வெளியே எழுதியிருக்கேன். இப்போ நான் அவுட்புட் பார்க்குறேன் பாருங்கள், எனக்கு 0, 1, 2, 3, 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நான் 5 வரும்போது பிரேக் பண்ணிட்டு தான், பிரேக் பண்ணால் என்ன ஆகுனா லூப்பை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். இப்போ நான் அது காட்டுறதுக்காக இன்னொன்று பாருங்கள், லூப்புக்கு வெளியே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன் பிரிண்டில். We are out of the loop எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள் 4க்கு அப்புறம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், 0, 1, 2, 3, 4 வந்துடுச்சு. அப்புறம் அந்த லூப் போட்டு வெளியே, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட்டு லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது லூப்பை பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். இப்போ அடுத்ததாக கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லூப்பை ஃபுல்லாக பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வராது. அதுக்கு பதிலாக நம்ம எந்த கண்டிஷன் கொடுத்தோமோ அந்த பர்டிகுலர் வேல்யூவை மட்டும், கண்டிஷன் வரும்போது மட்டும் அந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிடு, அதில் உள்ள ஆப்ரேஷனை ஒர்க் அவுட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு இது நான் சொல்லும்போது புரியலான்னு தெரில, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இந்த இதில் வந்து நான் பிரேக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்னா கண்டினியூ கொடுத்தோம். பிரேக் கொடுக்கும்போது என்னாச்சு, நமக்கு 4 வந்துச்சு, 5 வரும்போது நமக்கு மொத்தத்தில் லூப்பு விட்டு பிரேக் ஆகி வி ஆர் அவுட் ஆஃப் த லூப்னு வந்துடுச்சு. இப்போ நான் பிரேக் பதில் அதே இடத்துல கண்டினியூ கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், பாருங்கள் எனக்கு 0, 1, 2, 3, 4 5 மட்டும் வரல, 6, 7, 8, 9 வந்துட்டு அப்புறம் தான் லூப்பு விட்டு வெளியே வருது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 0 to 4 வரைக்கும் வந்திருக்கு, 5 வரல, 6, 7, 8, 9 வந்திருக்கு, அப்புறம் வி ஆர் அவுட் ஆஃப் த லூப். இப்போ வந்து
என்னென்னா நம்ம வந்து கண்டினியூக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டிஷன் வரும்போது மட்டும் அந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிடும், அந்த ஒரு ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு தான் அடுத்த ஐட்ரேஷன்லேருந்து கண்டினியூ பண்ணும். இதுதான் வந்து கண்டினியூட யூஸ். பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே லூப்லேருந்து வெளியே வந்துடும், ஆனால் கண்டினியூ வந்து அந்த கரண்ட் ஐட்ரேஷன், அதாவது ஃபைவ் வரும்போது உள்ள ஐட்ரேஷனை மட்டும் விட்டுரும். அப்போ அந்த ஃபைவ் வரும்போது மட்டும் இந்த பிரிண்ட் ஆகி ஒர்க் ஆகலை, மறுபடியும் லூப் மேலேருந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகி சிக்ஸ் வரும்போது சிக்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, செவன் பிரிண்ட் ஆயிருக்கு, எயிட் நைன் வந்து வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் கண்டினியூஸ். மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பாஸ். பாஸுங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா நன் அல்லது நத்திங் சொல்லுவோம், அது எதுவுமே நடக்காது. பாஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம கண்டினியூ பிரேக்கில் கொடுத்தா எதுவுமே நடக்காது. ஆஸ் யூஸ்வல் என்ன ஆகும்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபையும் சேர்ந்து வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பொதுவாக பாஸோட பாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நத்திங் வில் ஹேப்பன், அதான் மீனிங். இப்போது இதை ரன் பண்ணுறேன் பாருங்கள், எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. 0 1 2 3 4 5 6 7 8 9 வந்துட்டு அதுக்கப்புறம் தான் லூப்பில் வந்து வெளியே வருது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இப்போது பிரேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு லூப்பை வந்து நமக்கு இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை, இந்த கண்டிஷன் வரும்போது நம்ம லூப் அதை விட ஸ்டாப் பண்ணிடலாம், அப்படி வரும்போது தான் நம்ம ஒரு கண்டிஷனை கொடுத்து அதுக்குள்ளே பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இப்போ கண்டினியூ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர், இப்போது எக்ஸாம்பிளுக்கு எப்படி வச்சுக்கலாம், ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரூமில் நம்ம ஒரு வெளியே ஒரு செக்யூரிட்டி கார்டு விட்டுருக்கோம், அவங்க வந்து வரவங்க ஒவ்வொருத்தரையாக பேரை கேட்டு அலோவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நேம் உள்ள பர்சன் வரும்போது மட்டும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அங்கே கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது மட்டும் யூ ஆர் நாட் அலவுட்னு சொல்லும், மற்றவங்க எல்லோரும் வரும்போது அவங்க அலௌடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் நான் சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். இப்போ அதே மாதிரி ரேஞ்சு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ ஃபைவ் இது வந்து நேமாக, இப்போ வந்து நேமாக நான் இன்புட் வாங்கிக்கிறேன், ஒரு இன்புட் வாங்குகிறேன் ஐக்கு, ஐ ஈக்குவல் டு இன்புட் என்டர் த நேம்னு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லூப்பில் 10 times என்டர் த நேம்னு கேட்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் நேமுக்கு வந்து இன்புட் கொடுப்போம். இப்போ கண்டிஷன் எழுதுகிறேன். இப்போது வந்து ஐ வந்து ஏபிசின்னு நம்ம நேம் இருந்தால் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். ஏபிசின்னு நேம் இருக்கவங்கள என்ன பண்ணக்கூடாது, உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் நேம் ஈக்குவல் டு ஏபிசி அப்படியா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் கண்டிஷனுக்குள்ள. பிரிண்ட் நாட் அலவுடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம எல்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே உள்ள பிரிண்டில் நான் எழுதுகிறேன், இது இஃப்புக்கு வெளியே எழுதியிருக்கேன். அந்த ஸ்பேஸிங் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், பிளாக் உள்ள இருக்கா இல்லையான்னு. பிரிண்ட் யூஆர் அலவுடு. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள், இதை நாட் அலவுடு கொடுத்து இதில் முதல்ல நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எதுக்காக எழுதியிருக்கேன்னா, ஒரு 10 names இன்புட்டாக வாங்க, அதாவது ஒரு ரூமுக்கு இல்லை ஒரு வீட்டுக்கு வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு 10 persons வர போகிறாங்க. அந்த 10 persons ஏபிசி நேம் இருக்கவங்களை மட்டும், யாராவது ஏபிசி நேமில் வந்தால் மட்டும் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு 10 members ஏபிசி நேமில் வரலன்னா 10 members அலோவ் பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நான் முதல்ல இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ட நேம் கேட்குது, நம்ம இது ஸ்ட்ரிங்காக இருக்கனால டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். நான் முதல்ல சும்மா ஏதோ ஒன்று கொடுக்குறேன், யுவர் அலவுடு அலோவ் பண்ணிடுச்சு, ஒரு ஆள் அலோவ் பண்ணிடுச்சு. அடுத்தால திரும்ப என்டர், ஏன்னா நம்ம 10 times இது வந்து இன்புட் வாங்குவோம். நான் திரும்பவும் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், யுவர் அலவுடு, பார்த்தா உங்களுக்கு தெரியும் யுவர் அலவுடுன்னு தான் வந்திருக்குது. ஸோ
முதல்ல இருந்து ரன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், டபுள் கோட்ஸில் ஹச்சின் நேம் கொடுக்குறேன், யுவர் அலவுடு, திரும்ப ஹச்ன்னு கொடுக்குறேன், யுவர் அலவுடு, என்டர் த நேம், ஹச்ஜின்னு கொடுத்துருக்கேன், யுவர் அலவுடு. ஸோ இப்படி நீங்கள் 10 நேம்ஸ் கொடுத்தீங்கன்னா அலோவ் ஆகிட்டுருக்கும். என்ன கொண்டா மட்டும் அலோவ் பண்ணக்கூடாது, ஏபிசி. இப்போ நான் பாருங்கள், நான் 4வது நேமாக ஏபிசி கொடுக்குறேன், யுவர் நாட் அலவுடுன்னு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, லூப்லேருந்து அவுட் ஆஃப் த லூப்னு வந்துடுச்சு. புரிஞ்சிருக்கும். இப்போ ஏன்னா நான் பிரேக் கொடுத்துருக்கேன், பிரேக் கொடுத்தா என்னாகும், அந்த கண்டிஷனில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா லூப்பை கண்டினியூ பண்ணாது, அதுக்கு பதிலாக அவுட் ஆஃப் த லூப் அப்படின்னு வந்துடும், அதாவது லூப்புக்கு வெளியே வந்துடும். அதுக்காக நான் அது புரியறதுக்காக நான் விஆர் அவுட் ஆஃப் த லூப்னு எழுதியிருக்கேன். இதே இது வந்து தெளிவாக கவனிங்க. இப்போ இந்த பிரேக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா கண்டினியூ போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன், என்டர் த நேம் கேட்குது, ஹெச்ஜின்னு கொடுக்குறேன், இது ஒரு அலவுடு, திரும்ப என்டர் த நேம், ஜிஜி, இது ஒரு அலவுட், திரும்ப என்டர் த நேம், ஹெச் ஹெச் ஹெச்னு கொடுத்துருக்கேன், ஏதோ கொடுக்கலாம், ஏதோ நேம் கொடுத்துக்கோங்க, திரும்ப 4வது நேம் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 5வது தான் நான் ஏபிசின்னு கொடுக்குறேன், ஏபிசி. என்ன பாருங்கள், இவர் நாட் அலவுடுன்னு வந்துடுச்சு, ஆனால் லூப்லேருந்து வெளியே வரல, திரும்பவும் என்ன கேட்குது, என்டர் த நேம்னு கேட்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வேறு நேம் கொடுக்குறேன், இவர் அலவுடு. ஸோ இது என்ன ஆகுனா, நம்மகிட்ட 10 நேம்ஸ் வாங்கிடும், அந்த ஒரு பர்டிகுலர் நேம் இருக்க ஆளை மட்டும் என்ன பண்ணல, அலோவ் பண்ணல, மீதி 9 நேம்ஸில் உள்ள ஆட்களை என்ன பண்ணியிருக்குன்னா அலோவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரேக்னால் என்ன பண்ணிடும், மொத்தமாகவே அந்த நேம் அந்த கண்டிஷன் வந்தவொடனே லூப்லேருந்து மொத்தமாக வெளியே வந்துடும். ஆனால் இது வந்து 10 டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் பண்ணக்கு அப்புறம்தான் வந்து என்ன ஆகுனா வெளியே வரும். அந்த ஒரு டைம் மட்டும் அந்த மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் என்ன ஆகுனா மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணி விட்டுரும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, விஆர் அவுட் ஆஃப் த லூப் லூப்னு வந்திருக்கு. ஆனால் வந்து நீங்கள் பாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. 10 இவர் அவுட் ஆஃப் த இவர் நாட் அலவுடுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வராது, என்ன வந்தாலும் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இவர் நாட் இப்போ பாருங்கள் பாஸ் கொடுக்குறேன், எதுவுமே ஆகாது. இவர் நாட் அலவு என்ன, இது 10 டைம்ஸ் வேண்டாம் டைம் ஆகுது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லூப்பை வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸாக மாற்றிக்கிறேன் சீக்கிரம் முடிகிறக்காக. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்டர் த நேம் நான் முதல்ல என்ன கொடுக்குறேன்னா ஏபிசின்னு கொடுத்துட்றேன். என்ன பாருங்கள், யுவர் நாட் அலவுடுன்னு வந்து வருது, ஏன்னா ஏபிசி அதனால நாட் அலவுடுன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது கீழே இருக்க யுவர் அலவுடுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. பாருங்கள், அது கீழே யுவர் அலவுடுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஆனால் கண்டினியூ போட்டால் இது எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஒரு நேம் கொடுக்குறேன், இப்போ இவர் ஆல் அவுட் மட்டும் வந்துட்டு 2 டைம் வந்துட்டு அவுட் ஆஃப் த லூப். இது இப்போ பாருங்கள், நான் கண்டினியூன்னு கொடுத்தேன்னா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். கண்டினியூன்னு கொடுத்தேன்னா முதல்ல ஏபிசின்னு கொடுக்குறேன், இவர் நாட் அலவுடு மட்டும்தான் வருது, அது கீழே இவர் அலவுடுங்கிறத வரல. ஏன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள லைன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது, ஸ்கிப் பண்ணி விட்டுரும். பொதுவாக பிரேக்குக்கு அப்புறமா அந்த கோடிங்கில் இருக்க அந்த ப்ரோக்ராமில் இருக்க கோடிங்கை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெட் கோடுன்னு சொல்லுவோம். பிரேக்குக்கு அப்புறமா நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எழுதக்கூடாது. இப்போ திரும்ப 2வது டைம் நேம் கேக்கு, நான் ஏதோ நேம் கொடுக்குறேன், யுவர் ஆல் அவுட். இப்போ உங்களுக்கு இந்த பிரேக்கு கண்டினியூ பாஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.